हेलो गाइस आई एम बैक विद अनदर वीडियो ना सुभाष एमवी सो गूगल வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து Android 11 ஓட பப்ளிக் பீட்டா வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுல அவங்க முக்கியமான சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க சொல்லிக்கிற மாதிரி ஒரு அஞ்சு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் 51 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு பெரிய थैंक यू தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க இந்த பீட்டா அப்டேட் வந்து இதுவரைக்குமே கூகுளோட பிக்சல் ஃபோன்ஸ்க்கு மட்டும் தான் வந்திருக்கு OnePlus யூசர்ஸ்க்கு பை நெக்ஸ்ட் வீக் வந்துரும் சோ OnePlus யூசர்ஸ் சோ இப்போ புது ஃபியூச்சர்ஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குவிக் கண்ட்ரோல்ஸ் சோ இந்த குவிக் கண்ட்ரோல்னா என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் நீங்க உங்க ஃபோனோட பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க பார்க்கற ரெண்டு காமனான விஷயம் ஒன்னு வந்து பவர் ஆஃப் இன்னொன்னு வந்து ரீஸ்டார்ட் சில ஃபோன்ஸ்ல ஸ்கிரீன்ஷாட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க சில ஃபோன்ஸ்ல எமர்ஜென்சி ஆப்ஷன் இருக்கும் அதுல உங்களுக்கு எமர்ஜென்சி கால் இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும் சோ இப்போ என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி செக்ஷன்ல உங்களுக்கு இப்போ Google Pay and Google Home இந்த ரெண்டு ஆப்ஸையும் உங்களுக்கு லிங்க் பண்ணிக்க முடியும் சோ அவசரமா உங்களுக்கு யாருக்காச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கணும்னா ஈஸியா இப்போ பண்ணிக்கலாம் Google Home வழியா உங்க வீட்டுல ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் இருந்துச்சுன்னா அதை உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இப்போ யார் யார் வீட்டுல ஸ்மார்ட் லைட் இருக்கோ அவங்க வந்து அவங்க ஃபோன் வழியாவே அந்த லைட்டை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் ஃபேன் இருக்கிறவங்க அதோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அப்புறம் அதை அதையும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்மார்ட் கூலர் இருக்கிறவங்க அதோட டெம்பரேச்சரையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது பட் யார் யார் வீட்டில் இந்த ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் இருக்கோ அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ ரெண்டாவதாக என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேட் பபிள்ஸ் ஸோ மெசஞ்சர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாச்சும் மெசஞ்சரில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அது ஸ்க்ரீனில் ஓரமாக குட்டியாக அரௌண்டாக ஒரு சேட்டர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அதே விஷயம் தான் இப்போ நார்மல் மெசேஜிங் ஆப்க்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு உங்கள் மெசேஜிங் ஆப்பில் இப்போ ஏதாச்சும் மெசேஜ் வந்துச்சுன்னா அது இப்போ சேட் பபிள்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது பக்கத்துலேயே வியூ சேட் பபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேட் பபிள்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இந்த சேட் பபிள்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ வரைக்குமே இந்த பீட்டா வெர்ஷனில் அவங்க வந்து கூகுளோட மெசேஜிங் ஆப்க்கு மட்டும்தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க பட் ஃபுல் அப்டேட் வரும்போது அவங்க எல்லா டிவைஸஸ்க்கும் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ மூணாவது இப்போ என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ரெண்டு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க ஒன்று வந்து ஆப் சஜஷன் அண்ட் இன்னொன்று வந்து ஆப் பர்மிஷன்ஸ் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆப் சஜஷன்ஸில் அவங்க என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் எடுத்தீங்கன்னா பாட்டமில் வந்து ஒரு நாலு ஆப்ஸ் இருக்கும் கரெக்டாக அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து நம்மளாம் கஸ்டமைஸ் பண்ணிப்போம் ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஆப் சஜஷன் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நாலு ஆப்ஸ் வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீனோட கீழே வந்து டிஸ்பிளே ஆகும் அண்ட் இது வந்து நீங்க ஆப்ஸ் யூஸ் பண்றது பொறுத்து மாறிட்டே இருக்கும் அண்ட் இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நீங்க வந்து இப்போ புதுசா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணதுமே வர எரிச்சலான ஒரு விஷயம் ஆப் பர்மிஷன் அதுக்கு எல்லாத்துக்குமே அலோ அலோன்னு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையை வருத்துருவோம் அண்ட் இந்த கஷ்டம் வந்து இனிமேலும் இருக்காது ஏன்னா இந்த ஆண்ட்ராய்டு லெவலில் நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ எல்லா ஆப்ஸுக்குமே பெர்மிஷன் கிராண்ட் ஆயிரும் அண்ட் என்னென்ன ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த ஆப்ஸ்க்கு வந்து பெர்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் இப்போ மெயில் அனுப்புறதுக்கு ஜிமெயில் தவிர வேறு ஏதாச்சும் மெயில் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க அதை கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஜிமெயிலோட ஆப் பர்மிஷன் வந்து ரிமூவ் ஆயிடும் அண்ட் நாலாவது இப்போ என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க உங்கள் ஃபோனில் இப்போ நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணுறீங்கன்னா அந்த மியூசிக் கண்ட்ரோல் வந்து நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் வந்து ஏதோ பேலன்ஸான நோட்டிஃபிகேஷன் மாதிரி தொங்கிட்டு இருக்கும் கரெக்டாக இப்போ இந்த அப்டேட் வழியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் கண்ட்ரோலை வந்து குவிக் செட்டிங் பேனலுக்கு மேலே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் சாங்ஸ் வந்து எங்கே ப்ளே ஆகணுங்கிறதையும் உங்களால் இப்போ குவிக் செட்டிங் பேனலே பண்ண முடியும் அதாவது உங்கள் ஃபோன் ஸ்பீக்கரில் இப்போ பாட்டு ஓடிட்டுருக்குன்னு இப்போ வந்து உங்களுக்கு இயர்ஃபோன்ஸில் பாட்டு கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே அதை வந்து மாற்றிக்க முடியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குவிக் செட்டிங் பேனல்லே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் பாட்டு எங்கே ப்ளே ஆகணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபியூச்சரை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட டெவலப்பர் ஆப்ஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணணும் அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு அபோட் கிளிக் பண்ணி அதில் பில்ட் நம்பர்னு ஒரு விஷயம் இருக்கும் அதை நீங்கள் டேப் கன்யூஸாக டேப் பண்ணிங்கன்னா உங்கள் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிரும் அண்ட் திரும்ப நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு சிஸ்டம் கிளிக் பண்ணி மீடியா ரிசம்ஷன் ஆன் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணால் போதும் இந்த ஃபியூச்சர் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்துடும் நஞ்சாவதாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும் எல்லோரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம்
அதுதான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். இனிமே நீங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. உங்க குவிக் கண்ட்ரோல் பேனல்லே அவங்க வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இனிமேல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பீட்டா அப்டேட்ல சொல்லிக்கிறமா இருக்க ஒரு அஞ்சு விஷயம். இன்னும் அவங்க ஃபுல் அப்டேட் வரும்போது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்கன்னு தெரியல, அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ கூகுள் யூசர்ஸ் யாராச்சும் இந்த பீட்டா வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் யார் யார் இன்னும் அப்டேட் பண்ணலையோ அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்றது பெட்டர். ஏன்னா இப்போ வந்திருக்கிறது ஸ்டில் வந்து ஒரு பீட்டா வெர்ஷன் தான், பக்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ரிஸ்க் எடுக்க ரெடியா இருந்தா நீங்க தாராளமாக பண்ணிக்கலாம். பட் என் ஒப்பீனியன் இப்போ பண்ணுறது வந்து நல்லது இல்லை, ஃபுல் அப்டேட் வரும்போது நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் த வீடியோ கைஸ். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு யார் யார் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோடு உங்களே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபாஷ்.